ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்துன் ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய போகிறது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டோட டெஸ்ட்டு எடுத்துட்டு அதில் கொலஸ்ட்ராலோட அளவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு தெரிய போகிறது HDL வந்து நல்ல கொலஸ்ட்ரால், அதே மாதிரி வந்து LDLன்றது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால். இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான ஓம் ரெமெடியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் முதல் எடுத்துருக்கிறது வந்து தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை வந்து நம்ம நல்லா மோர் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு தயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அடித்தாச்சு. இப்போ தேவையான அளவு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ இதை ரெடி பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் தான் இப்போ நான் வந்து காமிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இடிக்கிறது எடுத்துட்டு இதில் நான் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நான் போட போகிறது வந்து வெந்தயம். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து நம்ம போடுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து எடுத்துகிற தன்மை வந்து அந்த வெந்தயத்துக்கு இருக்குது. சீரகம் வந்து நம்ம எதனால் போடுறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற HD நல்ல கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கல் இல்லைன்னா கூட நம்ம மிக்சிலேயே கூட போட்டு நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தட்டினதை நம்ம வந்து இந்த மோரோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது 2 பூண்டு பல். இதுவும் நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலில் வந்து கம்மி பண்ணும். இதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் இஞ்சி தான் ஒரு 3 துண்டு வந்து எடுத்துருக்கிறேன். இது நம்ம உடம்புல இருக்கிற LDLன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி HDLன்ற நம்மளுக்கு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுக்கும் இந்த இஞ்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இதையும் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இது கூட நான் சேர்க்க போகிறது அடுத்து 3வது. இப்போ நான் 3வதாக சேர்க்கறது கருவேப்பிலை. இதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து நம்ம இதையும் வந்து நசக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நசக்கியாச்சு. நசுக்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம இந்த மோரில் வந்து சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அடுத்து நான் சேர்க்கறது கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. கருப்பு மிளகு இதையும் நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணக்கூடிய இந்த மோர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எப்படி கம்மி பண்ணோன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிங்கை வந்து உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் வந்து முன்னாடியே டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. அப்புறம் இந்த ட்ரிங்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொலஸ்ட்ராலோட அளவு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம வந்து இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.